ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இதோ எனக்கு நீ லீவ், இன்னும் வைஷுக்கு நீங்க ஆபீஸ், அதனால எங்களுக்குள்ள நீ பெரிய சண்டே ஆயிடுச்சு. எனக்கு லீவ் இருக்கும்போது வந்து அவ ஆபீஸ் போயிடுறா, அவளுக்கு லீவ் இருக்கும்போது என்ன ஆபீஸ் வந்துடுறா, அதனால அவ பயங்கர கோபமா இருக்கா என் மேல இன்னைக்கு. அதனால இன்னைக்கு என்னடா பண்ணுறேன்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி ஓகே இன்னைக்கு நேராக கிளம்பிய அவ ஆஃபீஸ் கீழே போய் நிற்கலாம், சும்மா போய் இருந்துட்டு வந்து ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி கொடுக்கலாம், அவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், முடிஞ்சதுன்னா ஒரு சின்ன ப்ராங்க் இது பண்ணி பார்க்கலாம், அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதான் சரி அவங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு சமகோபமாக இருக்கேன் மேலே. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் என்ன சொல்லாமே போயிட்டா, இன்னைக்கு நேற்றுலேருந்து சண்டை. இந்த மாதிரி நீ போய் நீ பாட்டுக்கு போயிடுற, இந்த மாதிரி வீட்டில் இருக்க மாட்டேங்கிற, எனக்கு லீவ் இருக்கும்போது நீ ஆஃபீஸ் போயிடுற அப்படின்ட்டு ஒரே செம்ம சண்டை. அந்த சண்டையிலேயே இன்றைக்கால அவள் பாட்டு எனக்கு சொல்லாமலாம் போயிட்டா. நானும் ஏன்ச்சி என்ன, நானும் எவ்வளவோ ஃபோன் பண்ணேன், மெசேஜ் அமிச்சேன், ஆன்சர் பண்ணவே இல்லை. நான் நேராக அவள் ஆஃபீஸ் கீழே போய் இருந்துட்டு நான் அவனுக்கு அங்கேருந்து அவள் என்ன பண்ணுறான்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். 1 hour later. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கரெக்டாக வந்தாச்சு, அவள் ஆஃபீஸ் கீழே வந்தாச்சு. இப்போ ஏதாவது பொய்ய சொல்லி அவளை வந்து மேலேருந்து கீழே வர வைக்கணும். இதை என்ன போய் சொல்றதுன்னு தெரியல, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன யோசிக்கிற? இல்ல, பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். கால் பண்ணி பார்க்கலாம், என்ன சொல்றது தெரிய மாட்டேங்குது. ஹலோ, என்ன பண்ற? நீ வீட்டு அட்ரஸ் கொடுக்குறோமா இல்லையா? நீ நீ பாட்டுக்கு பார்க்காம கொடுத்துட்டு போறது ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துட்டு போறதுக்கு ஆஃபீஸ் கீழே நிற்கிறானாமா. நீ உன்னோட ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துட்டு நீ என் ஃபோன் நம்பர் கொடுத்துட்ட. அவன் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் நான் கீழே நிற்கிறேன், இந்த மாதிரி வாங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிறான். உன் ஆஃபீஸ் கீழே நிற்கிறான், நம்ம போய் பாரு, போ சீக்கிரம் போ, டைம் வேஸ்ட் பண்ணாத. நான் ஷாப்பி இருக்குல்லடா, ஷாப்பில இருந்து ஃபோன் பண்ணாங்கடா. அந்த எக்ஸ்பிரஸ் இருக்கும்ல, எக்ஸ்பிரஸ் சொல்லுவாங்க தெரியுமா இல்லையா, அந்த எக்ஸ்பிரஸ் அங்க இருந்து அப்புறம் எதுக்கு வந்து எனக்கு ஃபோன் பண்றான்? அந்த மாதிரி வந்து வைஷ்ணவி மேடம் இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டு. அவ வந்து உன் ஆபீஸ் கீழே நிக்கிறான், பில்டிங் கீழே நிக்கிறான், போய் பாரு, போய் எட்ரன்ஸ்க்கு போய் சீக்கிரம் போய் பாத்துட்டு எனக்கு கூப்பிடு என்னன்னு சொல்லிட்டு. சரிடா, வச்சுட்டுமா? ஓகே, ஒரு வழியாக ஃபோன் பண்ணி வர வச்சுட்டேன், பார்க்கலாம் வந்து என்ன பண்ணுறான்னு தெரில. நான் வரதை உங்களுக்கு காட்டுறேன். எப்படி பார்த்தா இன்னும் ஒரு இருங்க இருங்க, நான் கேமரா அப்படி திருப்பிக்கிறேன், திருப்பிட்டு காட்டுறேன். சரியா, இதுதான் அவரோட ஆஃபீஸோட என்ட்ரன்ஸு. முன்னாடி பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடமும் கிடைக்கல, அது இல்லாமல் அங்கே பார்க் பண்ணாலும் வந்து இவன் கண்டுபிடிச்சிருவா ஈஸியாக நம்மளே. அதான் கொஞ்சம் அவ இந்த சைடில் வந்து பார்க் பண்ணியிருக்கேன். வர வந்துட்டேன் வந்துட்டான், தெரியல தெரில 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 நான் உழைஞ்சிட்டாலும் வண்டி கண்டுபிடிச்சிருவாளே. கண்டுபிடிச்சிட்டான் நினைக்கிறேன். நடைய பத்தின வாத்து மாதிரி. அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா ரொம்ப அப்படியே இல்லாத பில்டப்லாம் கொடுப்பா, பார்த்துக்கிட்டே இருங்க. கேட்காது, நீ வெளில இருந்து பேசினா எப்படி கேட்கும்? என்ன பண்ணிட்டு இருக்க?
ஆண்டி நான் பாட்டுக்கு கார்ல உட்காந்துட்டு இருக்கேன். நீதான் என்ன பேசாம போயிட்ட, எனக்கு காலில என்ன சொல்லாம போயிட்ட, நீ பாட்டுக்கு போயிட்ட. டெய்லி எனக்கு எப்படி, எனக்கு லீவ் இல்லையிலடி, லீவ் இருக்கிற அன்னைக்கு வரலாம், லீவ்ல அப்ப நான் எப்படி வர்றது? சரி நீ முதல்ல உள்ள கார் வா. கத்தலடி, உன்னை எல்லாம் அடிக்க மாட்டோம், உட்காருவா. டோர் லாக் பண்ணு, டோர் லாக் பண்ணு. தேடுவியா? என்ன கூறுகிற, அங்க ரோட்டுக்கா போவோம்? வேற எங்க போவான்? ஆபீஸ் கீழ நிப்பா. ஆர்டர் பண்ணாத கொரியர் கார வரும்போது கொரியர் கார வெல்ல நிக்கிறல வந்துட்டு பெரிய இது கிடையாது. சரியா அப்படிங்க வல்ல வல்ல உழுவ, நீ பாட்டு காலைல பாட்டு சொல்லாம போயிட்ட. எதுக்கு நான் சொல்லணும்? நான் என்ன பண்றது? வீட்டுக்கு வர உங்ககிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? அப்படிதான் வருவேன். கெஸ்ட் மாதிரி நீ வீட்டுல இருந்து நானும் கெஸ்ட் மாதிரி இருந்துட்டு போயிடுறேன். கொழுப்பு குடும்பம் அழிஞ்சு போவா. போட்டோம் அப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணு. நெக்ஸ்ட் டைம் நான் கிளியரா சொல்லி இந்த மாதிரி வந்து என் வைஃப்க்கு லீவ் விடும் போதுதான் நீங்க எனக்கு லீவ் விடணும் சொல்லி கேட்டு நான் வாங்குறேன். சரியா? ஒரு தடவை மட்டும் போயிட்டு இதுக்கப்புறம் நைட்ல கூப்பிடாதீங்க, கூப்பிட்டா என் பொண்டாட்டி திட்டுவான்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே, அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஏன் இந்த வாரம் வாங்கல? நீ முடியலையே கேக்கல, முடியல. இல்ல இல்ல, இது சடனா போட்டாங்க, அவ்வளவு ஒண்ணும் சொல்ல முடியல. சரி சரி, இப்படி பார் இப்ப பார். சரி சொல்றீங்க சொல்றீங்க, என்ன சமாதானா விடு, இப்படி இருந்தா எப்படி? சரி கோப்படா கோப்படாத. சரியா? இங்க பாரு, சமாதானம் ஆயிட்டீனா நேரா போறோம். எங்கயோ போறோம், இங்க பாரு. அஞ்சு பேர் போறோம். சரி ஓகே, இங்க பாரு, அஞ்சு பேர் போறோம். போட, பேசும்போது அதெல்லாம் பொறுத்துறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. உனக்கு பிடிச்ச பிரியாணி ஆர்டர் பண்றோம், கடுமையா சாப்பிடுறேன், கோவம் போற அளவுக்கு சாப்பிடுறேன். நான் இவர் முகத்துல ஒரு தேஜச பார்த்தேன், எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம். கோவம் போற அளவுக்கு வெட்டு 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 வெட்டுற பிரியாணியோட முடிக்கிறேன், கோவத்தை முடிக்கிறேன். சரியில்லையே, சிரிக்காத. பிரியாணியோட பிரியாணியோட இப்பாரு இப்பாரு பிரியாணியோட உன் கோவத்தை முடிக்கிற. ஆக்சுவலாக தெரியுமா உனக்கு, நான் இன்னைக்கு ஒரு இது பண்ணலாம், உனக்கு ஏதாவது ஒரு நல்ல சர்ப்ரைஸ் கொடுலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து. சரி, விக்ரம் படம் வந்திருக்குல்ல, டிக்கெட் புக் பண்ணனு பார்த்தா ஃபுல் ஆகி போச்சு இன்னைக்கு. ஆமா, சோ அதனால இங்க பாரு, ஒரு பிரியாணால புக் பண்ண முடியல. நான் என்னடி புக் பண்றது, ஃபுல் ஆயிடுச்சு. அதனால இங்க பாரு, படத்துக்கு டிக்கெட் கூட புக் பண்ண பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் இங்க பாரு பண்ணிட்டேன் நாளைக்கு மதியம் 12 மணி ஷோக்கு.
இல்லடி சீட்டு கிடைக்கலடி இங்கே ஒரு இன்னும் தெரிஞ்சுக்கோ செம்மையா இருக்கான் படம் கேஜிஎஃப் தூக்கி சாப்பிட்டுருமா தெரிஞ்சுக்கோ பட்டம் எழுப்புதான் தெரிஞ்சுக்கோ தனியா போறேன் நான் தனியா பாத்ரூம் தாண்டி போறேன் எங்கேயுமே நான் போறதில்லடி சரி வீடியோ எடுக்கிறது நிறுத்து விஜய் கிளம்பலாம் விஜய் அதெல்லாம் முடியாது இங்க பாரு இங்க பாரு பாருடி மூஞ்சி காட்டுடி வீடியோ மக்களுக்கா பா காட்டுடி இல்லடி சும்மா சொன்ன நான் எடுத்து பாத்துக்கலாம் பண்றேன் நான் மட்டும் பாத்துக்கலாம் ரொம்ப நேரமா நீ எடுத்துட்டு இருக்க கையெடு கையெடு கைய கேமரா போடணும் ரொம்ப நேரமா ஆஃப் பண்ணு சரி சரி இங்க பாரு இங்க பாரு அஞ்சு பேர் கிளம்புறோம் உன் கோவத்தெல்லாம் கொண்டு போய் அங்க காட்டுற பிரியாணி மேல காட்டுற அதோட உன் கோவத்தை முடிச்சுக்கிற இனி ஃப்ரீ ஆயிடலாம் சரியா ஓகேவா நீ போன் வை நான் ஓகே சொல்றேன் போனை கட் பண்ணு பாருடி வீடியோ எடுக்கணும் பாருடி எது இப்போ எதுக்கு இந்த வீடியோ சும்மா நான் உன்ன பிராங்க் பண்ண பாத்தியா தோணுச்சே இல்லையா எங்க பிராங்க் பண்ண இப்போ பிராங்க் பண்ண பாத்தி நீ கீழ வந்து பாத்த இல்லடி நீ தேடின இல்லடி அது பேர் என்ன அப்புறம் அது பிராங்கா பிராங்க் தாண்டி நீ ஏமாந்து போயிட்ட இல்ல அப்புறம் என்ன ஏமாந்தல பிராங்க் தான் அது பேர் தெரியல இல்லையா அது பிராங்கா விஜய் கீழ வந்து இல்ல அங்க போய் எட்டி பாத்த இல்ல அது பேர் என்ன அப்புறம் அதெல்லாம் பிராங்கே கிடையாது கிடையாது உன் கோவத்தை இதோட முடிச்சுக்கோ சரியா பிரியாணிய வெட்டுறோம் உன் கோவத்தை முடிக்கிறோம் ஓகேவா இல்ல ஓகே இல்ல ஓகே ஓகே சொல்லிட்டோம் ஓகே சொல்லிட்டோம் அதனால ஓகே சொன்னது சொன்னதான் நேரா போறோம் அடி தூள் கிளப்புறோம் சரியா நாலு விக்ரம் படத்துக்கு போறோம் பின்னு எடுக்கிறோம் தெரியுதா நான் உனக்காக நாளைக்கு லீவ் போட்டுருக்கேன் சரியா ஏன்டி சொன்ன லீவ் போடுறதே இல்லைன்னா லீவ் போட்ட பத்தி உனக்காக அப்புறம் நடி நாளைக்கு மதியம் 12 மணி ஷோடி சரியா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிருக்கேன் இப்ப ஏமாந்தது ஏமாந்ததுதான் நீங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சேன் அவன் இதெல்லாம் பண்ணா சரியா வந்து எட்டி பாத்துட்டு போனா பாக்கலாம் ஓகேவா அங்க பாரு பாத்துட்டு அங்கதான் பாத்துட்டு இருக்கேன் பேச மாட்டேன் பேச சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை 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 நாளைக்கு விக்ரம் படத்துக்கு போறோம் நாங்க அங்க போகும்போது அது எப்படி இருக்கு உங்களை சொல்றோம் படம் பாத்துட்டு எப்படி இருக்கு சொல்றோம் போறதுக்கு முன்னாடி வந்து உங்களை காட்டுறோம் எப்படி இருக்குன்ட்டு சரியா பை 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 சொல்லி பை ரொம்ப கோச்சுக்கிற கொஞ்சம் எல்லாம் சொல்லி வைங்க வீட்லயே தங்குற வீடு தங்க மாட்டேங்கிறான் நீங்க கொஞ்சம் சொல்லி ஆமா நான் என்னமோ இந்த ஊரை சுத்துற மாதிரி நினைச்சிட்டு இருக்காவ நான் உள்ள வந்தா நைட் 7:30 மணிக்கு வெளில போயிடுறான் நான் எங்க எனக்கு லீவ் விட்டா அந்த நீங்க வீட்டுல இருக்க மாட்டேங்கிறான் ஆபீஸ் போயிடுறான் என்னடா பண்றது அப்ப வந்துட்டு நான் என்ன கணக்குல அதை சேர்த்துறது நான் எதுக்கு இங்க இந்த ஊர்ல இருக்கேன்னு எனக்கே தெரியல இன்ஜினியர் மாப்ளே சொல்லி என்ன இழுத்து கொண்டு வந்து இங்க விட்டுட்டு வேடிக்கை பாத்துட்டு இருக்க புருஷன் எப்படி உழைக்கிறான் பாரு உழைச்சு உழைச்சு ஓடா போறான் பொண்டாட்டிக்காக தெரிஞ்சுக்கோ நீ வீட்லயே இரு சரி நான் வீட்டுல கிட்டுமா எனக்கும் ஜாலி தாண்டி நான் ஜாலி எடுத்துக்கொண்டு என் பாட்டு சரி போதும் மொக்கப்படாத ஆ மூடு மொக்க போடா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சீ யூ நாங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு பாக்குறோம் பை 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 பை